அண்ணே வணக்கம்ண்ணே, ரொம்ப நல்லா பேசுனீங்க. நான் உங்களுடைய பல பேச்சுக்களை, விவாதங்களை, நேர்காணல் எல்லாத்தையுமே நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன். நானே பல நேரங்களில் வந்து நண்பர்கள்கிட்ட பேசும் பொழுது கூட, குருக்கள்கிட்ட பேசும் பொழுது கூட உங்களது கருத்துக்களை சொல்லி நானே வாதம் செய்திருக்கிறேன். அப்படி நான் வாதம் செய்கிறப்ப எனக்கு ஏற்பட்ட சில தடங்கள் என்ன அப்படின்னா, வந்து இப்போ நீங்கள் சொன்ன சில கருத்துக்கள், சித்தாந்தங்கள், இந்த மின்சாரம் வந்து வெள்ள மண்ணுக்கு விற்கிறது, மண் பாறையை உடைக்கிறது, மதுவை ஒழிக்கிறது, இந்த சித்தாந்தங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, தடை பண்ணணும் சொல்கிறீங்க, இதெல்லாம் பயப்படாதீங்க, மாறும், ஜெயிக்கணுமான்னு யோசிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த சித்தாந்தங்கள்லாம் ஜெயிக்கணும் தான் எங்களுக்கும் ஆசை. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த மின்சாரம், மண், இந்த பாறை, மது, இதெல்லாம் ஒழிக்கணுங்கிறப்ப, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சரி பண்ணணுங்கிறப்ப, இதை நீங்கள் மாற்றணும் நினைக்கிறப்ப அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு குறையும்ல, இதை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் சரி செய்வீங்க ப்ராக்டிக்கலாக? எதிலிருந்து வர்ற வருமானத்தை நீங்கள் வருமானம்னு சொல்கிறீங்க? இப்போ இங்கேருந்து வெளிமண்டலத்துக்கு வந்து கரண்ட் விற்கிறாங்க, இங்கேருந்து பாறையை விற்கிறாங்க, மது வருமானம், இது போல ஒரு மேஜரான வருமானம் எதுன்னு நமக்கு தமிழ்நாட்டுக்கு பார்க்குறீங்க? நீங்கள் மலையை விற்று வருமானம் பார்க்குறதெல்லாம் செல்லக்கூடாது. நீங்கள் அண்ணன் சொல்கிறீங்க, மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம்ங்கிறார். நான் இல்லை, பேரறிஞர் அண்ணா, அவர் பேரை சொல்லி ஆட்சி நடத்துவங்க தான் பண்ணிட்டுருக்காங்க. மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வரணும். நீங்கள் மலையை விற்று மணலை விற்றுட்டு இருக்கக்கூடாது. வாழ்வதற்கே வாய்ப்பில்லாத பூமி ஆக்கிட்டு எப்படி நீங்கள் இன்னொரு தலைமுறை விட்டு போவீங்க? இப்போ நீர், நான் கேட்குறது அண்ணன் சொல்கிறது, நீரை உறிஞ்சி விற்கிறீங்க, நான் வந்தால் தடை போட்டுருவேன், நான் நீர்த்தேக்கத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிடுவேன், மரங்களை வெட்டி அழிக்கிறீங்க, நட்டு வச்சுட்டு போயிடலாம், மலையை மணலை நான் எப்படி உருவாக்க முடியும்? அப்போ நீங்கள் மாற்று பொருளாதார பெருக்கம்ங்கிறது வேளாண்மையில் இருக்குது. பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் 300,000 கோடி. நீங்கள் பால் எங்கேருந்து வாங்குறீங்க? கடைகள், ஆந்திராவில் கடையிலேருந்து நீங்கள் வாங்கலை. உங்கள் கடையிலேருந்து நீங்கள் வாங்குறீங்க தம்பி, கடைக்கு எங்கேருந்து பால் வருது? ஆந்திராவிலேருந்து வருது. அந்த முதலாளிகள் பண்ணையை வச்சு பாலை கொண்டாந்து இங்கே கொடுக்குறாங்க, அவன் விலையேற்றினா நீங்கள் விலையேற்ற வேண்டியது வருது. நீங்கள் ஏன் மாடு வளர்க்கலை? பிரதமரே பேசுகிறாரில்ல, நான் பேசும்போது என்னை கைவளமாக பேசினாங்க, சிரித்தாங்க. ஆனால் பிரதமர் டைரி டேயில், மில்க் டேயில் பேசுகிறாரு, பாலில் பல கோடிக்கணக்கான பொருளாதாரம் இருக்குது, பாலை விற்றே நாம் தற்சார்பு பொருளாதாரத்தை அடைந்து விடலாம். அவர் பேசும்போது கைதட்டினீங்க, ஆனால் நான் பேசும்போது உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்குது. ஆட்டுக்கறி எவ்வளவு தம்பி? ஒரு கிலோ ஒரு 800 ரூபா. 1000 ரூபா தம்பி. கறி நீங்கள் வாங்க போகிறது இல்லைனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். 1000 ரூபா. ஆடு நீங்கள் வளர்க்கலை, நாட்டுக்கோழி கறி 650 ரூபா ஒரு கிலோ, நீங்கள் வளர்க்கலை. நீங்கள் கொரோனா நேரத்தில் எல்லா கடையும் மூடி இருந்தது, ஆனால் அத்தியாவசிய பொருள் கடை மட்டும் திறந்துருக்கும். நாங்கள் அது அந்த அத்தியாவசிய பொருள் அது அரிசி பருப்பு கடை, காய்கறி கடை. ஏன்னா நீ செல்ஃபோன்லாம் வாழ முடியும், கார்லாம் வாழ முடியும், டிவி இல்லாமல் வாழ முடியும், எது இல்லாமலும் உன்னால் வாழ முடியும், நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. நீ ஏன் அங்கே பொருளாதாரத்தை அங்கே நகர்த்தலை? ஏன் அங்கே நகர்த்தலை? என்ன நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் அண்ணனுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் என்ன செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள். அண்ணா இதெல்லாம் தடை பண்ணிட்டு எப்படி நான் பொருளாதாரத்தை பெருக்குவேன்? இந்த கருத்தை வந்து நானும் சொல்லியிருக்கேன், நானும் இந்த கருத்தை சொல்லியிருக்கேன் நண்பர்கள்ட்ட பேசும்போது கூட. சரி, இவ்வளவு நீங்கள் கருத்து, அவர் சொல்கிற கருத்துக்கு ஏற்றுக்க முடியல இருந்தாலும் கூட, இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டு ஆழ்ந்தது ஆள்றது வந்து ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே. நான் சொன்ன கருத்து வந்து அண்ணன் செய்கிறாலோ செய்யலையோ, ஒரு டைம் வந்து 5 வருஷம் வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம், இந்த ஒரு டைம் கொடுத்து பார்ப்போம், அவர் 5 வருஷம் என்ன செய்யறாரு பார்ப்போம், மாற்றம் வருதுன்னு பார்ப்போங்கிறத என்னுடைய கருத்து, நான் சொன்ன கருத்து. நன்றி. அதாவது உங்களுக்கு மாற்றம்ங்கிறது நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு மாற்றம் தான் தம்பி, திமுக கொடியில் அண்ணா இருக்க மாட்டார், அதிமுக கொடியில் அண்ணா இருப்பார், அது ரெண்டும் தான் மாற்று. மற்றபடி எல்லாம் இங்கே பாருங்கள், இங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், இங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், இங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பசி, இங்கேயும் பசி, இங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, இங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு, அதே தான் நடக்கும். ஒரு கொள்கை மாற்றமே கிடையாது. அதான் என்ன சொல்கிறல்ல, திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன வேறுபாடுனாங்க? அடிக்கடி பாராட்டு விழா நடந்தால் அது திமுக ஆட்சி, அடிக்கடி பதவியேற்பு விழா நடந்தால் அது அதிமுக ஆட்சி. தமிழ் தேசியம் தமிழர்களை மையமாக வைத்து அமைவது, தமிழர் யார்? தயவு செய்து அதற்கான விளக்கத்தை கொடுக்க அன்போடு கேட்க. தமிழை தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் கொண்டு வாழ்கிற மக்கள் தமிழர்கள். இப்போது தெலுங்கு பேசக்கூடியவர்கள், கன்னடம் பேசக்கூடியவர்கள், மலையாளம் பேசக்கூடியவர்கள் இங்கு வந்து
பரமாநிலத்தவர்கள் கூட நாங்கள் தமிழர் ஆகிவிட்டோம் என்று சொல்கிறார். எதற்காக அவர்கள் இனம் மாற வேண்டும்? ஒரு உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். என் உடன் பிறந்தார்களே, கர்நாடகாவில் இங்கு வந்தால் திராவிடர், ஆந்திராவிலிருந்து இங்கு வந்தால் திராவிடர். ஆனால் கேட்டால் நாங்கள் தமிழர் ஆகிட்டோம், ரொம்ப நாளாக வாழ்கிறோம், நாங்கள் தமிழர் இல்லையா அப்படின்னு. கேரளாவிலிருந்து இங்கு வந்தால் அவர்கள் திராவிடர், ஆனால் தமிழர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பீகார்லேருந்து ஒருவர் வந்தார், இந்தியா இந்தியன். குஜராத்திலிருந்து ஒருவர் இங்கே வந்தால் இந்தியன். ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, இந்த நிலத்திலிருந்து நாங்கள் இந்திய ஒன்றிய மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தின் எந்த ஓரத்திற்கு சென்றாலும் நாங்கள் தமிழர்களாகத்தான் இருக்கோம், இனமாறல. அதைதான் புரட்சி பாவலர் சொல்றார், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயனால் அயலானேங்கிறார். அது நல்லா விளங்கணும். எதுக்கு இனமாற வேண்டிய தேவை எதுக்கு வருது? நீ மதம் மாறுவதே தடைச்சட்டம் போடணுங்கிற, அப்புறம் இனமே மாறுற? உனக்கு இனமாற வேண்டிய தேவை என்ன வந்துக்கு? என்னோட வாழ்வதற்கு நீ இனமாற வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் என்னை ஆள்வதற்காக நீ இனமாறுகிற வேடத்தை போடுவாய், ஆனால் அதை விடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இதுதான் எங்கள் கோட்பாடு. அவரை தமிழராக ஏற்க மாட்டியா, இவரை தமிழராக ஏற்க மாட்டியா, எந்த லேபிளை வச்சு தமிழர் டெஸ்ட் எடுக்கிறீங்க? நீங்கள் ஆரியர் திராவிடர் எந்த லேபிளை வச்சு டெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்தீங்களோ அதே லேபுக்குள்ளே போய் தான் நாங்கள் தமிழர் யாருன்னு டெஸ்ட் எடுக்கிறோம். தேவையில்லை. ஒரு கோட்பாடு தான் எங்கள் கோட்பாடு, நாம் எல்லோரும் உருதாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம், ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் எப்போதும் ஆளுவோம். நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நிற்போம், நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். இதில் என்ன குழப்பம் இருக்கு? 1.5 கோடி கர்நாடகாவில் நாங்கள் தமிழர்கள், தமிழர்களாக இருக்கிறோமா கன்னடராக இருக்கோமா? 36 லட்சம் இருக்கிறோம் மகாராஷ்டிராவிலலாம், பல லட்சக்கணக்காக எல்லா மாநிலங்களும் வாழ்கிறோம், எங்கேயும் நாங்கள் என்ன மாறிக்கல? அது தேவையில்லை. இதே இந்த மாதிரி கேள்வி பாருங்க, இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் யார் தமிழர் என்ற கேள்வி எழுப்பப்படும். கர்நாடகாவில் போய் யார் கன்னடர் என்ற கேள்வியோ, கேரளாவில் போய் யார் மலையாளி என்ற கேள்வியோ, ஆந்திராவில் போய் யார் தெலுங்கர் என்ற கேள்வியோ கேட்கப்படாது. கேட்டுட்டு நீங்கள் உயிரோடு வெளியில் வர முடியாது. ஏன்னா நீ யார் தமிழர் என்றே தெரியாமல் வாழ்கிற நிலைமைக்கு உன் இன அடையாளத்தை தொலைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உன் தாய் நிலத்தில். அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. உங்களோட பேசி ஒரு நிமிஷம் அப்படி ஒரு போராட்டம் சொல்லுங்க, தமிழர்களோடு இணைந்து தமிழர்களுக்காக போறேன். அப்போ ஆண்டுதோறும் தெலுங்கர் மாநாடு நடக்குது, அதில் ரெட்டியார் மாநாடு தெலுங்கு செட்டியார் மாநாடு போடுறது யாரு? போடுறது யாரு? தாய்மொழியில் தேர்வு எழுதணும், தமிழில் தேர்வு எழுதணும் போது இருங்க, 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதணும் போது இல்லை எங்கள் தாய்மொழியிலாம் தேர்வு எழுதுவோம்னு போய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அனுமதி பெற்று உருதுல தெலுங்குல மலையாளத்தில் தேர்வு எழுதணும் யாரு? அதை பதில் சொல்லுங்க எனக்கு. யாரு தம்பி? ரொம்ப நாளாக ஏமாற்றப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் தம்பி, நாங்கள் அண்ணனுட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க. அண்ணன் உங்களோட சேர்ந்து போகிற ஒரு போராட்டம் போராடல, என்னை எதிர்த்து தான் போராடுறாங்க. நீங்கள் தமிழர் ஆகிட்டீங்கல்ல, தமிழர் ஆகிட்டீங்கல்ல, என்னோட சேர்ந்து போராட தயாராகிட்டீங்கள, அப்புறம் எதுக்கு என்னை எதிர்க்கிறீங்க? அப்புறம் எதுக்கு எதிர்க்கிறீங்க? எங்களோட சேர்ந்து வேண்டியதானே. அதிகமாக அவர்கள் தாக்கிவிட்டதா, அல்லது ஆங்கிலம் பயிற்சி அவர்கள் அதிகம்?
இப்போ உங்களுக்கு அண்ணன் உங்களுக்கு எளிமையாக விளக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு தேசிய நிலத்திலையும் இனத்திலையும் இங்கே பாருங்கள் தம்பி, மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். அப்படி தான் ஐரோப்பிய நாடு எல்லா நாடுகளும். பாகிஸ்தான் இங்கேருந்து பிரிஞ்சு போனது காரணம் மதம், பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சு போனது காரணம் மொழி. அப்போ அவரவர் தாய்மொழி அவரவருக்கு. இப்போ இங்கே என்னென்னா, நீங்கள் உங்களை மறந்து உறங்கும்போது உங்களுக்கு கனவு எந்த மொழியில் வருமோ அதுதான் உங்கள் கல்வி மொழியாக இருக்கணும். ஏன்னா அதுதான் உங்கள் சிந்தனை மொழி. உலகத்தில் தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் அதை வாங்கி பயன்படுத்துகிறான். இதை நீங்கள் நல்லா நன்கு கவனிச்சுக்கணும். அதில் நம்ம பயிற்று மொழி தமிழாக இருக்கணும், ஆங்கிலம் கட்டாய பாடமொழியாக இருக்கணும். ஏன்னா தொடர்புக்கு, அவர் தெலுங்கு, அவருக்கு தாய்மொழி, அவருக்கு கன்னடம், அவருக்கு உருது, அவருக்கு மலையாளம் இருக்குது, அவருக்கு போஜ்புரி, அவருக்கு குஜராத்தி, அவருக்கு மராட்டி இருக்குன்னா அவரவர் தாய்மொழி. அவரோடு நான் தொடர்பு கொண்டுவதற்கு எனக்கு ஒரு பொது மொழி தேவைப்படுது, தொடர்பு மொழி. அப்படி தான் ஆங்கிலத்தை வச்சுருக்கோம், அதுவே போதும்னு நினைக்கிறோம். இப்போ இந்திங்கிறது இந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள் மாநிலத்தில் படிக்கிறதுல நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஆனால் நீ கட்டாயமாக நீ படித்தே தீரணும். அது ஒரு நாடு ஒரு மொழி ஒரு மதத்தை கொண்டு வரும்போது அதை ஏற்காமல் எதிர்க்க வேண்டியது ஒவ்வொருத்தனுடைய கடமையாக இருக்குது. இப்போ இந்த தண்ணி போத்தலில் இந்தி திணிப்பால் தமிழ் அழிந்து விடுமான்னு கேட்குறாங்க. தண்ணி போத்தலில் தம்பி பாணின்னு எழுதிருக்கு. ஏன் பாணின்னு எழுதிருக்கு? தண்ணின்னு எழுதிட்டு தெரியாது ஒரு பொது மொழியில் வாட்டுன்னு சின்னதாக போட வேண்டியது தானே ஆங்கிலத்தில். அப்படி தானே உலகம் புறா இருக்குது. நீங்கள் அரபு நாடுகளுக்கு பயணம் பண்ணுங்கள், ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் பண்ணுங்கள், எங்கேயாவது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கா பார்ப்போம். அவன் தாய்மொழியில் இருக்கும். தொடர்வண்டி நிலையம், மருத்துவமனை, இந்த வானூர்தி நிலையங்கள் அவசியமான பொது இடத்துல அங்கே சின்னதாக ஆங்கிலத்தில் இருக்கும், பயணிகளுக்கு வசதியாக. அப்படி தானே உலகம் புறா இருக்குது. அப்போ என்னையை மட்டும் இத்தனை கேள்வி எதுக்கு? ஏன் இந்தி எதிர்க்கணும்? ஏன் இங்கிலீஷ்? இங்கிலீஷை நான் எதிர்க்கலை, இந்தியை நான் எதிர்க்கலை, உலகத்தின் எந்த மொழியும் நாங்கள் எதிர்க்கலை. ஆனால் நீ கட்டாயமாக படித்தே தீரணும், ஒரு மொழி ஒரு நாடு என்பதை நான் ஏற்கலை. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இப்போ கூட பேரணி நடத்துது இந்தி திணிப்புக்கு எதிராக தான். இந்தியை நான் எதிர்க்கணும்? அவன் தாய்மொழி, அவன் நல்லா படிச்சுக்கிட்டோம், உங்களுக்கு அவசியப்படுது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம மக்கள் இராணுவத்தில் சேர்றாங்கல்ல தமிழ்நாட்டுக்கு இளைஞர்கள், இந்தி படிச்சுட்டு போய் சேர்றாங்களா? அங்கே போய் படிச்சுக்கிறாங்களா? அவன் இந்திக்காரனோட நல்லா இந்தி பேசுகிறாங்கல்ல, இங்கே வந்து வந்து நம்ம ஓய்வு பெற்று வந்த பிறகு அவங்க பேசுகிறத பார்க்குறீங்கள, அவசியப்படும் போது கற்றுக்குறோம்ல. இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு போகணும், ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டா தான் வேலை கிடைக்கும், கற்றுக்குங்க உங்களை யார் வேணாம்னா. ஆனால் நீ கட்டாயமாக படித்து தீரணும் அப்படின்னா இதெல்லாம் எதெல்லாம் இதெல்லாம் தே எப்படி வீம்பா இல்லையா? அதுதான் கோபம் வருது. கேந்திர வித்தாலயா, நவோதயா, சிபிஎஸ்சிங்கிற அங்கே என் தாய்மொழி படிக்க விட மாட்டேற, ஆனால் நிலம் என்னது, நீர் என்னது, மின்சாரம் என்னது, அப்போ என் தாய்மொழியை படிக்க வாய்ப்பே இல்லை. அங்கே சமஸ்கிருதம் படி, இந்தி படி. சமஸ்கிருதம் படிச்சுன்னா எந்த கோயிலில் மணி அடிக்கிறது? எந்த கோயிலில் மந்திரம் படிக்கிறது? ஏன் என்ன கேட்பா? அப்போ கிறிஸ்தவர்கிட்ட போய் பேசுவியா? பள்ளிவாசலே பாங்கு ஒன்றை தவிர மீதி எல்லாம் தமிழில் தான் சொல்லுவாங்க பள்ளிவாசலில், போய் பாருங்க. முதல்ல கிறித்தவத்தில் இந்த இப்போ கிறித்தவ மதத்தில் அந்த வழி ஜப வழிபாட்டப்போ உங்களுக்கு தெரியுமா? பிதாசுதன் பரிசுத்தாவி பரலோகத்திற்கு எங்கள் தனது பிதாவே. இப்போ எப்படி எவ்வளோ தூ தமிழ் தமிழ் பற்று கொண்டவர்கள் அருள் தந்தையாக வந்த பிறகு தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலேன்னு வருது. விண்ணுகளில் இருக்கும் எம் தந்தையன்னு தான் பேசுகிறாங்க. இப்போ பிதாசுதன் பரிசுத்தாவிலாம் கிடையாது. தமிழ் பற்று எங்கேயும் போய் பேசலாம்ல. அது நீங்கள் அப்புறம் அது தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா? நான் சொல்கிறேங்க இல்லைங்க, எழுத்தாளர் சுஜாதா சொல்கிறாரு, தமிழ் படிப்பதற்கு வெளிநாட்டு போய் வேலை பார்க்கறதுக்கும் குழப்பிக்காத. அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேறு மொழி தெரியாதுன்னா அது உன்னோட அவரோட பேசுவதற்கு ஆங்கிலம் தமிழ் கற்றுக்கிட்டு வரும் உலக நாடுகள். என்னை ரெண்டு தடவை கனடாலையும் அமெரிக்காலையும் கைது பண்ணான் தம்பி, கைது பண்ணான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? எனக்கு கைது பண்ணி கொண்டு வந்தானு ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பாளர் குட்டி வந்துட்டான். அவன் தேவைப்படுதில்ல, போட்டு குழப்பிக்க கூடாது. தாய்மொழி கல்விதான் தாய்ப்பாலுக்கு இணையானது. தமிழை படிக்கக்கூடாது, தாய்ப்பால் போல் அள்ளி குடிக்கணும்னு பாவலர் அறிவுமதி சொல்கிறாரு. அப்படி படிக்கணும். தமிழ் ஒரு பெருங்கடல், அதை படிக்காமல் அண்ணாத்துறைக்கிட்ட போய் கேட்குறாங்க, எட்டாம் வரைக்கும் தமிழ் படிக்கட்டும் அப்புறம் படிக்கட்டும். ஏய், முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொழிப்புரை தேடிக்கிட்டு இருக்கான் பொருள் தெரியாமல். நீ எட்டாம் பிறகு தமிழ் படித்த என்ன படிப்ப? கடலை கரையில் நின்று வெடிக்கிட்டு போகிற வரப்போறியா? இல்லை காலை நினச்சி ஓடி வர போறியா? தமிழ் பெரும் கடல் அது. அதில் போய் நம்ம மொழியை நம்ம பேசாமல் பெருமையாக பேசாமல் தான் பேசுவான், வேறவே பேசுவான். ஆங்கிலம் அறிவா இங்கிலீஷ் நாலேஜ் அவருக்கு நல்லா இருக்குதுன்னு ஒருத்தன் காலையில் வந்து, இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைடா அது லாங்குவேஜ். பிரிட்டனில் பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷில் தான் பிச்சை எடுப்பான். அவன் பற்றி அறிவாளியா? அமெரிக்காவில் பள்ளிக்கூடமே போகாது இருக்கிறான்ல, பள்ளிக்கூடமே படிக்காதவன் நல்லா ஆங்கிலம் பேசுவான், அவன் தாய்மொழி. உங்களுக்கு தெரியுமா தம்பி, மரோடனா இருக்காரு அர்ஜென்டினா விளையாட்டு வர்றார், கால்பந்து வர்றாரு, கேரளாவுக்கு வர்றாரு பயிற்சி கொடுக்குற,
என்னை மாதிரி ஒரு சேகுவாரவுடைய பற்றாளர் தோள்பட்டையில், அவன் அர்ஜென்டினாக்காரன் சேகுவாரா, தோள்பட்டையில் சேகுவாரா குத்திருக்காது. ஒரு ஜூனியர் விடலில் வேலை செஞ்ச ஒரு தம்பி சேகுவாரா பணியம் போட்டிருந்தோம், அப்போ நான் போட்டிருப்பேன், அது நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதோட அவங்க போட்டோன்னே உங்ககிட்ட நேர்காணல் கேட்குன்னா, யாருக்கும் கொடுக்காமல் அந்த சேகுவாரா பணியம் போட்டு நீ மட்டும் வா, என்கிட்ட எனக்கு உனக்கு இன்டர்வியூ தாரேன்னு, உனக்கு நேர்காணல் கொடுக்குறேன்னு கொடுக்குறேன். அவன் எடுத்தோன்னு ஒரு கேள்வியை கேட்குறேன், உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலையே, அவமானமாக இல்லையான்னு. அவர் பைத்தியக்காரா, என் தாய்மொழி தெரியலன்னா தாண்டா எனக்கு அவமானம், அடுத்தே மொழி தெரியலாம் எனக்கு நடா அவமானம். ஒரு கோட்பாடு தான் தம்பி, உங்கள் வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள் இருக்கு, அத்தனை சாளரங்களாக உலக மொழிகள் இருக்கட்டும், ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழ் இருக்கட்டும். அதான் கோட்பாடு. நீங்க எம்மொழியும் கற்போம் நாம் வாழ்வதற்கு, நம் மொழி தமிழ் கற்போம் நம் இனம் வாழ்வதற்கு. அப்படிதான் அந்த மொழியை படிக்கணும், இந்த மொழியை படிக்கணும், இப்படி தான் நுகர்வுகள் நாடோடி மாதிரி எல்லாத்தையும் படித்து 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 தான் முடிஞ்சு போச்சு. இப்போ அதனால் தமிழ் படிப்போம், தமிழில் பயிலுவோம், ஆங்கிலத்தை கட்டாய பாடமாக கற்றுக்கொள்வோம், ஆங்கிலேயர்களுக்கு இணையாக பேச எழுத படிக்க புலமை பெற்றவர்களாக நம்ம பிள்ளைகளை உருவாக்கிடுவோம். அவ்வளோதானே, அவ்வளோதானே. இப்போ நீங்கள் சொல்கிறது ஃபாசிசம் மதவாதம் எல்லாம் எனக்கு தெரியுது, நீங்கள் இதை சொல்ல வரீங்கன்னு ஒன்று கேட்குறேன். எந்த கோட்பாட்டை கண்டு இந்த கட்சிகள் பயப்படுது? தமிழ் தேசிய கருத்தியல் தான் இந்த ஃபாசிசத்திற்கு, இந்த ஊழல் லஞ்சத்திற்கு, இந்த மதவெறிக்கு எதிரான கருத்தை வைக்க முடியும். ஏன்னா திராவிட கருத்தியல் இப்போ குறிப்பாக திமுகவே 90 விழுக்காடு நாங்கள் இந்துக்கள் தான் சொல்லியிருது. அவன் 100 விழுக்காடு இருந்து நீங்கள் 90 விழுக்காடு இருந்து யார் பிடிஎம் இப்போ? நீங்கள் மோடிக்கு முன்னாடி குடையவே கருப்பாக பிடிக்க முடியல, உங்களை நம்பியா உங்களோட சேர்ந்துக்கிட்டு எப்படி நான் வந்து சண்டை போட முடியும்? குடை எதுக்கு வெள்ளையாக பிடிச்சிங்க? அத்தனை போலீஸுக்கு எதுக்கு காவி குடையை கொடுத்தீங்க? எது கொடுத்தீங்க? உங்களை நம்பி உங்களோட சேர்ந்து நான் எதுக்கணுமா? தம்பி நான் வீரன், நான் சண்டைக்கு வரேன்றேன், அவர் அவர் சண்டை போடலன்னா என்ன பண்ணுவீங்க? காலமாகலாம்ங்கிறதுக்காக என்ன செய்யலான்றீங்க? தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை எதிர்கொள்ள போறீர்களா? நேரு சொன்னதுதான், என்றோ ஒரு நாள் தோக்கப் போகிற கோட்பாட்டை ஏற்று இன்று அதன் வெற்றிக்காக பாடுபடுவதை விட, என்றாவது ஒரு நாள் வெல்லப்போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக போராடி நான் தோற்றுப்போவதே மேன்மையாக கருதுகிறேங்கிறார். தமிழ் தாயினுடைய வயிற்றிலே பிறந்து தமிழுக்காக போராடி கொண்டிருக்கிற இந்த சூழலில் தமிழே தெரியாமல் ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல சங்கம் நடத்திட்டுருக்கிறாரு, தமிழ் காசி தமிழ் சங்கம்னு பேரில். ஸோ அந்த காசி தமிழ் சங்கம் தமிழருடைய வளர்ச்சிக்காகவா இல்லை காவிகளின் சூழ்ச்சியா என்பதை உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதாவது அது நியாயமாக அது தமிழ் சங்கம் இல்லை, அது சமஸ்கிருத சங்கமம் தான். ஆமாம், அது என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, அவையெல்லாம் செத்து போனது காரணம், வரப்போயரா நீரோயிரோ நீரோயிரா நெல், ஐயையோ இதை கேட்குறதுக்கு நம்ம இருக்கணுமான்ட்டு போயிட்டா பல 1000 ஆண்டுக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டேன். அது ஒன்றும் பேச முடியாது. இல்லை, அவர் தம்பிக்கு சொல்கிறேன், இது ஒரு நுட்பம். தமிழ்நாட்டில் வந்து அவங்க அரசியலாக கால் பதிக்கணும்னு நினைக்கிறாங்க. கருத்தியல் கோட்பாட்டளவில் தமிழ் தேசிய கருத்தியல் தான் அவங்களுக்கு முழுக்க எதிரானது. ஏன்னா இந்த திராவிட கருத்தியல் அவங்களோட உடன்பட்டு அவங்களோட கூட்டணி வச்சு பதவியை அனுபவித்த கட்சிகள். எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லை, அவர்களோடு சேர்க்கை இல்லைன்னு சொல்கிற ஒரு அரசியல் கட்சி இருக்குது தமிழ்நாட்டிலன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. நீங்கள் இதை கவனிக்கணும். தம்பிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், கோழிக்கு எரை போடும்போது பேக் 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 பேக்னு அது மொழியிலே பேசி போடுவான். அது நினைக்கி நம்ம மேலே பாசத்தில் அன்பில் நமக்கு சோறு போடுறான்ட்டு கொஞ்சம் நேரத்தில் சட்டியில் 65 மாறிடுறாரு. அந்த நம்ம 65 மாறுறதுக்கு அந்த இறை தான் அந்த காசி தமிழ் சங்கமோ. நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம வறுத்து தின்னுவாங்க, பார்த்துக்கணும்.
இப்போ நம்மளே நம்ம கேட்குறது இப்போ எது உண்மையான சமூக நீதிங்கிற குரல் எழுப்பி நம்ம தொடர்ச்சியாக பேசியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இடஒதுக்கீடு முறை என்பது இப்போ நம்ம வந்து குடிவாரி எண்ணி கொடுங்கங்கிறோம், எடுத்து கொடுக்காதீங்க எண்ணி கொடுங்க, அள்ளி கொடுக்காதீங்க இருந்தால் உனக்கு ரெண்டு உனக்கு மூணு கொடுக்காதீங்க, அளந்து கொடுங்கங்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா நீங்கள் எண்ணி தான் கொடுக்கணும். அஞ்சு பேர் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் 50 பேர் சாப்பாடு அனுப்பக்கூடாது, 50 பேர் இருக்கிற இடத்துக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்பக்கூடாது, அது நீதி அல்ல அநீதி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ அதில் இவங்க இப்போ என்ன இப்போ இந்த கோட்பாடு எப்படி வருதுன்னா, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் ஆனால் முன்னேறிய வகுப்பினருங்கிறாங்க. இப்போ நமக்கு கோவம் வருமா இராதா? அவன் முன்னேறிய வகுப்பினர்னா அவன் தான் முன்னேறிட்டான், அப்புறம் இடஒதுக்கீடு எப்படி இடஒதுக்கீடு? வகுப்பு எப்படி முன்னேறும்? சாதி எப்படி முன்னேறும்? ஏன் பிசி எம்பிசியில் வச்சு அவனுக்கு கொடுக்க வேண்டியதா? நீ ஏன் எஃப்சின்னு வச்சு ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு வச்சு கொடுக்குற? என்ன ஃபார்வர்ட் ஆகிட்டான்? அவன் தான் ஃபார்வர்டு ஆகலைங்கிற. ஒரு முன்னேற்றம் என்பது ஒரு நாள் கல்வியை பெற்று வேலைவாய்ப்பு பெற்று பொருளாதாரத்தை மேம்படுவதுதானே முன்னேற்றம். அப்போ இடஒதுக்கீடு என்பது சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது ஏழைங்கிறதுக்காக இல்லையே, நான் கீழ் சாதி இளிமகனுங்கிறது தான் நடக்கூடாதுன்னா, குளத்தில் குளிக்கூடாதுன்னா, கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னா. அப்போ எதன் அடிப்படையில், எந்த சாதி எந்த சமூகத்தின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதே குடிகளின் அடிப்படையில் எனக்கு திரும்ப கொடுக்கப்படணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம், அந்த இடஒதுக்கீடு. சீமான் இன்னைக்கு ஏழை, நான் நாளைக்கு அதானி அம்பானியா மாறிவிட முடியும், ஆனால் இன்னைக்கு நான் பறையன். எங்க எத்தனை அம்பானி ஆனாலும் அதானி ஆனாலும் நான் பறையன்தான். பிரச்சனைங்க அதுதான். இவ்வளவு உயரத்துக்கு வந்த இளையராஜாவுக்கு இவ்வளவு ஈடு இணைற்று இசை மீத அந்த தகுதியை பார்த்து நான் ராஜ்யசபா எம்பி கொடுத்தேன், அரசு அறிவிக்கல, தலித்துன்னு கொடுத்தேன். அப்ப கோவருமா வராதா? அதனால இடஒதுக்கீடு இருக்கு, நாங்க வந்தா உறுதியா இருக்கு. குடிகளின் அடிப்படையில் எண்ணி கொடுப்போம். கோணாரா எத்தனை பேர், நாடாரா எத்தனை பேர், செட்டியாரா எத்தனை பேர், முதலியாரா எத்தனை பேர், பிள்ளைமாரா எத்தனை பேர் எண்ணி கொடுப்போம். முத்துரையரா எத்தனை, தேவரா எத்தனை, கவுண்டரா எத்தனை, வன்னியரா எத்தனை எண்ணிடு. எண்ணிட்டுனா அவர் 2 கோடி இருக்கார், 2 கோடிக்கு கிடைச்சிருது. இவர் 1 கோடி இருக்கார், 1 கோடிக்கு கிடைச்சிருது. நீ என்னமோ நம்ம காய்கறி தோட்டம் என்னது விளைய வச்சதை நானும் எடுத்து கூறு வெட்டிட்டு இந்தா உனக்கு 3 காய், உனக்கு 4 காய், நீ யார் முதல்ல? ஹூ ஆர் யூ? நீ யார்? கொடுமை. எத்தனை லட்சம் இஸ்லாமிய இருக்கேன், ஆனால் நீ எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுத்துக்க? 3.5. அதில் எந்த இஸ்லாமிய? தமிழ் இஸ்லாமியனுக்கு எத்தனை, உருது இஸ்லாமியனுக்கு எத்தனை, மலையாளம் இஸ்லாமியனுக்கு எத்தனை, கன்னட இஸ்லாமியனுக்கு எத்தனை, தெலுங்கு இஸ்லாமியனுக்கு எத்தனை? என்ன இருக்கு எனக்கு? அப்போ எல்லா நிறுவனங்களும் அவன்கிட்ட இருக்கு. யாரும் கோழிக்கடை கறிக்கடை வச்சு சுற்றிட்டு இருக்கான், வெறுப்பு வருமா வராதா? எத்தனை காலத்துக்கு ஏமாற முடியும் நாங்கள்? ஏன் இவங்க ஏன் சாதி, நீங்கள் சமூக நீதி பேசுறீங்கல்ல, சமூக நீதி பேசாத பெரியாருக்கு சம்மந்தம் இல்லாத பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டுக்கா, உனக்கு எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா இவ்வளவு காலம் எங்களை தமிழர்களை எப்படி ஏமாத்திருக்கிறார்கள் தெரிந்துடும். தமிழர் அல்லாதவர் எவ்வளவு இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்துடும். அதனால தான் பிரச்சனை, அது எடுக்க மாட்டாங்க. இப்போ நான் 17ஆம் தேதி கூட முதுகுளத்தூரில் போய் சன் மறுபடியும் போராட்டம் நடத்த போகிறேன், கூட்டம் போட போகிறேன். எடுக்கிறியா இல்லையான்னு, நீ எடுக்க மாட்டா, நான் வந்து எடுத்து எண்ணி கொடுப்பேன், எல்லாரும் கொடுப்பேன். நாங்கள் பிராமணர்கள் கூட கொடுங்கன்னு சொல்கிறோம், கொடுக்காதேன்னு சொல்லலை, ஆனால் எஃப்சின்னு வச்சு கொடுக்காத கொண்டுருவோங்கிறோம். இங்கே வா, கீழே வா, கொஞ்சம் இறங்கு. நீ உச்சி கொம்பிலே இருப்பா, நான் ஏறி வந்து உன் ஊட்டி விடணும். மாடா கீழே வாடா, கீழே வாடா, என்னோட பிசி எம்பிசிக்கு வாடா, பிசி எம்பிசியில் இருக்கிற மோஸ்ட் பேக்வேர்டு பேக்வேர்டுக்கு வாடா, இல்லை நான் அங்கே இருப்பேன், இடஒதுக்கீடுல போடா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவர் என்னத்தில் உயர்ந்துட்டாருங்க? வா முதல்ல உட்காந்து பேசுவோம், கூட்டிட்டு வா. எவனை எதாடா உயர்ந்துட்ட? டே உலகத்திலே ஒரே ஒரு குடி தாண்டா உயர்ந்த குடி இருக்கு, உழுது விதைச்சு உழைய வச்சு அறுவடை செய்து உலகத்துக்கு சோறு ஊட்டுற ஒரு கூட்டம் இருக்குல்லடா வேளாண்குடி, அது ஒன்று தான் உலகத்திலே. அதனால தான் எங்கள் மூதாதை வல்லுவப்பர் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர், உழுவார் உலகிற்காணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. என்ன கா நகைச்சு பண்ணிக்கிட்டு இருக்க? உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலைங்கிறான்.
உழவன் கை மடங்கி படுத்துட்டான்னா எதுவும் வேணாம்னு துறவரம் பூண்டு போன சாமியார் கூட வாழ முடியாதரா, பட்டினி செத்து போயிருவாங்கிறான். இதுதான் அந்த உழவர் குடிதான் உலகத்தில் உயர்ந்த குடி. இதை ஒழுங்காக புரிச்சு படி, பகைவனை வந்தாலும் அடி.